தூத்துக்குடி மாநகராட்சி 50வது வார்டில் போட்டியிட திருநங்கை ஆர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்தார். மக்களின் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற பாடுபடுவேன் என அவர் தெரிவித்தார். தூத்துக்குடி மாநகராட்சியில் வரும் 19ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்காக வேட்புமனு கடந்த 28ஆம் தேதி முதல் வரும் 4ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடி மாநகராட்சியில் 50வது வார்டில் சுயேட்சையாக போட்டியிட திருநங்கை ஆர்த்தி தனது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் தாக்கல் செய்தார். தூத்துக்குடி மாநகராட்சி 50வது வார்டுக்கு உட்பட்ட கணேஷ் காலனி, அமுதா நகர் உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க நான் பாடுபடுவேன் என அவர் தெரிவித்தார். நான் வந்து திருநங்கை ஆர்த்தி 50வது வார்டில் வந்து சுயேட்சையாக வேட்பாளராக வந்து போட்டியிடுறேன். நான் வந்து இதுக்கு முன்னக்குட்டி வந்து திருநங்கைகள் மக்களுக்கு எத்தனையோ சலுகைகள் செஞ்சுருக்கிறேன். இலவச வீட்டு மனைப்பட்டா, முதியோர் பென்ஷன், இந்த மாதிரி அவங்களுக்கு எத்தனையோ விஷயங்கள் நான் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கும் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இந்த சுயேட்சை வேட்பாளரை வந்து இந்த 50வது வார்டுக்கு வந்து நான் போட்டியிடுறேன். எங்கள் மக்கள்கள், என் வார்டு மக்கள்கள் அனைவரும் எனக்கு வந்து ஓட்டு போட்டு என்னை வெற்றி பெற செய்வாங்கங்கிற நம்பிக்கை முழுமையாக எனக்கு இருக்குது. நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.